ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, குட் நியூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், $35.52 வந்து நமக்கு இன்றைக்கி ஒரே நாளில் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் உங்களுக்கு ப்ரீவியஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக ரெகனைஸ் பண்ணிக்க முடியும். சரி, நம்ம டாபிக் உள்ள டேரெக்டாக வந்துடுவோம். சரி, எஸ்டர்டே டாலர் வந்து பாருங்கள், $116.03 வந்து நமக்கு வந்து நேற்றுக்கு வந்து கிடச்சிது. தென் வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், அதில் ஏன்னா ஏகப்பட்ட சீக்ரெட் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 7 டேஸில் வந்து $275.71 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா $1,260 வந்து டோட்டலாக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து எவ்வளோ இன்வாலிட் கிளிக்கில் போகும், அமௌண்ட் போகும்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியல. தென் மந்த் எண்டில் வந்து கரெக்டாக 1ஆம் தேதியானால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனவே $1,200 இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்க வேண்டாம், சரிங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $140.57 இருக்குது. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. இது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகலை. சம்டைம் எப்போ வந்து ரிசீவ் ஆகுனா, இந்த மந்த் 21ஆம் தேதி வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடும். தென் ஆவரேஜாக இந்தியன் கரன்சியில் நமக்கு ஒரு 95,000 மேலே வர வேண்டியது இருக்குது, சரிங்களா? தென் எனக்கு இந்தியன் கரன்சியாக வந்து ஏறிடுச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வந்து ஆட்சன்ஸில் வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணவொடனே அவ்வளோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தென் இப்போது இந்த $140 இருக்குல்ல, அது பர்டிகுலராக கரெக்டாக நமக்கு என்றைக்கு வந்து ரிசீவ் ஆகணும், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு 21ஆம் தேதியில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. 21ஆம் தேதி விட்டுருங்க, 22, 23, 24, சரிங்களா? இந்த மினிமம் வந்து 5 டேஸ் டைம் எடுத்துக்கும். மோஸ்ட்லி 24ஆம் தேதி நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் இந்தியன் கரன்சியை ஏறிடும். அப்படி இல்லைனா 25ஆம் தேதி வந்து நமக்கு ஏறிடும், ஓகேங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட்டை நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணணும், $133.44 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுது, ஓகேங்களா? தென் உங்களுக்கு சம்டைம் இந்த வீடியோ பார்த்து நான் சொல்கிறது ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியூ டேஸ் பிச்சு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லாமே புரியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாருங்கள், 11:16 ஆகுது. ஏன் தான் உங்களுக்கு டைம் ஜோன் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற எல்லா வீடியோமே நைட்டு வந்து ஆன் டைமில் தான் வந்து எடுப்போம். ரீசன் என்னென்னா, கரெக்டான ரிப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து நைட்டு வந்து 11 o'clock மாதிரி வந்து எடுக்கிறோம். தென் என்னுடைய வெப்சைட் நேம் வந்து mr4.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சைடில் நான் கொடுத்துருக்கேன். ஒன் டாப் போய் சைடை போய் விசிட் பண்ணி போகிறேன், நான் எது போல் கண்டென்ட் போகிறேன், தென் எது போல் நீச்சலில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து புரியும், சரிங்களா? தென் கீழே இருக்கிற சப்டோமெனும் இருக்கும், ஓகேங்களா? ரெண்டு மெயின் டொமைன், ரெண்டு சப்டோமெனும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். தென் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிற லோட் ஆகிட்டு இருக்குது, அது வந்த உடனே என்னுடைய சைடு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன், சரிங்களா? தென் நான் அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேடு லோட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 டேஸில் உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும், mr4.com வந்து பார்த்தீங்கன்னா $275.66 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்குங்களா? தென் கீழே இருக்கிற சப்டமைல இருந்து தெளி பாருங்கள், 0.5 cents வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இன்னொரு டொமைல் வந்து பார்த்தீங்கன்னா 00, ஓகேங்களா? அவரேஜ் எதுவும் கிடைக்கல, பட் பரவாயில்ல, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணேன், இது வந்து லாஸ்ட் 7 டேஸில் வந்து இருக்குல்ல, இது வந்து நான் டுடே ரிப்போர்ட்டுக்கு வைக்கிறேன், சரியா? இப்போ டுடே ரிப்போர்ட் வச்சோன்னு இந்த இடத்த லோட் ஆகிட்டு இருக்குங்களா, அது லோட் ஆகிட்டு வந்த உடனே இப்போ பாருங்கள், $35.51 வந்துருக்கா, இது கன்ஃபார்ம் பண்ணிக்க, அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டு இப்போ இந்த இடத்த பாருங்கள், டுடே டாலர் வந்து நமக்கு $35.52 வந்து வந்திருக்கு, சரிங்களா? இப்போ 100% நான் காட்டுற ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஒரிஜினல்னு சொல்லிட்டு தெரியும் நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம முக்கியமாக இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, தென் பர்டிகுலராக எந்த ஆடுகளுக்கு நடந்ததால் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸோட ஃபுல் ரிப்போர்ட் பாருங்கள், தென் ஆட்சன்ஸில் இருக்கக்கூடிய கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்னக்கு ரெவன்யூ நமக்கு அதிகமாக வந்திருக்கு, தென் எந்தெந்த நாளில் கம்மியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தென் இப்போது ஆட்சன்ஸோட ஃபுல் ரிப்போர்ட்டு பாருங்கள், அக்கௌண்ட் ஒன் ஃபுல்லாமே காட்டுறேன், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை நம்ம ஆட்சன்ஸில் காட்டுறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட் இவர் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்களா, அதனால தான் நம்ம வந்து A to Z வந்து ஃபுல் ரிப்போர்ட்டை காட்டுறோம், சரிங்களா? இப்போது மேலேருந்து நம்ம சரி அடியிலேருந்து இப்போ நம்ம மேலே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எந்தெந்த டிரைவில் இருந்து, அதாவது நம்ம எந்தெந்த யூஸர் வந்து இப்போது நிறைய பேர் மோஸ்ட்லி 90% மொபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க, தென் சம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் டெஸ்க்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைடில் வந்து அதிகமான ட்ரெவன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் தென் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அந்தமாதிரி எடுத்துக்கலாம். லாஸ்ட் 7 டேஸில் $263.20 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் மொபைல் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா $12.52 வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் பர்டிகுலராக சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு நான் மேலே வந்து காட்டுறேன். தென் அது போக இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, என்னுடைய டொமைன் எல்லாமே என்ன எவ்வளோ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா? அது போக பர்டிகுலர் லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் தான் நமக்கு அதிகம் ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா, இந்த இடத்த பாருங்கள், கிராஃப் டீட்டெயிலில் இந்த இடத்த தெளிவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரியா?
இதில் யூஎஸ் அதாவது யுனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்கள் $133.65 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் கனடாவிலேருந்து $117.85 வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைட் ஸ்டேட்ஸ் கிங்டம் அதாவது யூகேலேருந்து $9.22 தென் இந்தியாவிலேருந்து $7.68 வந்து கிடச்சிருக்கு. தென் ஃபைனலி சிங்கப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா $4.87 வந்து கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இது ஏன்னு உங்ககிட்ட இந்த கண்ட்ரிஸ் வந்து டீப்பாக நான் சொல்கிறேன்னா, இந்தியா மட்டும் பாருங்கள் ஃபோக்கஸாக $7.68 ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த வீடியோ வாட்ச் பண்ணுவீங்க. நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணாலும் சரி, ஒரு கண்டென்ட் நீச்சு தென் மைக்ரோ நீச்சல் ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது மல்டி நீச்சல் ஒர்க் பண்ணாலும் சரி, தென் நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் சரி நண்பா, மோஸ்ட்லி இந்தியாவை டார்கெட் பண்ணி விட்டுருங்க. யுனைட் ஸ்டேட்ஸ் அதாவது யுனைட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் யூகே சிங்கப்பூர் ஃப்ரான்ஸ் மலேசியா அந்தமாரி 200 மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இருக்குது சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போடுறது மூலிமா நல்ல ரெவன்யூ கிடைக்கும் சரியா? சரி, அப்படியே பேஜ் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கத்திலே பாருங்கள் ஆடு. மோஸ்ட்லி நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பிகினர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஆட்டோ ஆட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்டோ ஆட்ஸ்ன்றதுல யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா? ப்ரீமியம் கேம்ஸு கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீமியம் கேம்ஸில் மோஸ்ட்லி நம்ம ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணிட்டாலே அது பக்கா ப்ரொஃபஷனலாக வந்துடும். ஆனால் ப்ரீமியம் கேம்ஸில் நம்ம மேனுவல் ஆட் வைக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆடுமே வந்து நல்லா குவாலிட்டி ஐசிபிசி ஆட் தான் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் ஆட்டோ ஆட்ஸ் மட்டும் எனபிள் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டு வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்களேன். இப்போ அமேசான்லேருந்து விளம்பரம் வரும், தான் அஃபிலேட்டர் ஜொமோட்டோ அந்தமாரி விளம்பரம் வரும். ஆனால் அந்த ஆட்டோ ஆட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மேனுவல் ஆட்ஸ் வச்சு பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் ஆடு தென் சோலார் ஓரியன்ட் அந்தமாரி ஆடு வருது, இந்தமாரி கொஞ்சம் சிபிசி அதிகமாக இருக்கிற மாரி நமக்கு வந்து ஆட் ஷோ பண்ணுவதுனால மோஸ்ட்லி வந்து நீங்கள் மேனுவல் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் பர்டிகுலராக நான் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பேஸ்க்கு 2 ஆடு யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாகருக்கு வந்து 2 ஆடு யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா? அது ஏன் உங்ககிட்ட சொல்லுன்னா, எப்பவுமே வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஆட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதிகமான ஆடு வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் சரியா? இப்போது பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டாலே சரி அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதாலாம் தெரியாது ஓகேவா, வருவாங்க. வெப்சைட்ல எந்தெந்த இடத்துல காலியாக இருக்கோ மொத்த இடத்துக்கு ஆடாக போட்டு விட்டுருவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் நம் கரெக்டாக இருக்குதோ இல்லையோ சரிங்களா, வெப்சைட்டுக்குள்ளே வந்து அவங்க மினிமம் 1 or 2 minutes உள்ளே இருக்கணும். அப்படி என்ன தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி சைடு இருக்கணும். எங்கே பார்த்தாலும் ஆடாக வச்சிங்கன்னா வச்சிங்களேன், வந்தவொடனே அந்த யூசர் உடனே வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு ஸ்பாமில் போய்ட்டு பவுன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா? அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து என்னோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா ஆட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஆட்டோவேட்ஸ் அனுபவம் பண்ணிட்டு மேனுவல் ஆட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா? இப்போ இந்த மேனுவல்ஸில் பாருங்கள் வேர்ட் ப்ரிசிட் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, இது வந்து ரெக்ஸ்பான்ஸ் வேர்டு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு மேனுவல் ஆடாக நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நேம் கேட்கும். அது எந்தெந்த ஆடுக்கு என்ன நேம் தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேர்ட் ப்ரிசிட் ரெக்ஸ்பான்ஸ் ஆடுக்கு அதுமாரி ரெக்ஸ்பான்ஷனாக வந்து நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன் சரிங்களா? அதனால் நீங்கள் யாரும் டவுட்டு வந்து உங்களுக்கு இருக்க வேண்டாம், நீங்கள் ரெக்ஸ்பான்ஸ் வேர்டே யூஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட்டு 7 days இந்த ரெக்ஸ்பான்ஸ் வேர்டுக்கு மட்டும் பாருங்கள் 7630 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு சரியா? அதில் 275 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோனா $110.91 வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்கிறது ஐசிபிசி ஆடுங்க, 300x250 இருக்குல்ல வேர்ட் பிரிச்சுன்னு போட்டு. இது வந்து ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்தால் சைடில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கு மட்டும் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 736 இம்ப்ரெஷன் ஓகேங்களா? அவரேஜாக 7 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. $13.12 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா? கீழே இருக்கிறது மறுபடியும் எக்ஸ்பான்சிவ் ஆடு, மறுபடியும் ஐசிபிசி ஆடு, மறுபடியும் எக்ஸ்பான்சிவ் ஆடு ஓகேங்களா? ஏன்னா சப் டொமைன் 2 இருக்குது, மெயின் டொமைன் 1 இருக்குது, அதனால் ஆடு வந்து 2 ஆடு கணக்கு பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதில் பர்டிகுலராக எந்தெந்த ஆடுக்கு நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அதுதான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்கு சரியா? இப்போது முக்கியமாக நம்ம வந்து கண்ட்ரிஸும் பார்த்துட்டோம், தென் எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு அதையுமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா? தென் இன்னும் இதில் வேறு எது ஒவ்வொரு இதில் இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம டீப்பாக பார்க்கணும்னா ஆவரேஜாக வீடியோ மினிட்ஸ் வந்து 1 hour மேலே கிராஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டான்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடறேன். தென் இப்போது இந்த இடத்த டுடே பார்த்தீங்கன்னா $35.51 இருக்குல்ல, மறுபடியும் இந்த ரிப்போர்ட் வந்து நான் லாஸ்ட் 7 days வச்சு காட்டுறேன். ஏன்னா இப்போயுமே ஒரு சிலர் வந்து பாதிலேருந்து வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. அதனால தான் இப்போ வந்து நான் அது வந்து டுடேவில் இருக்கிறது வந்து சாரி லாஸ்ட்டு 7 days இருக்குதா இல்லை லாஸ்ட்டு 7 days தான் நான் வச்சுன்னு நினைக்கிறேன். அது லோட் ஆகிட்டு இருக்குது, லோட் ஆனால் தான் தெரியும், அது லோட் ஆகிட்டு வரட்டும் சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எங்கே விட்டோம், நம்ம என்ன கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம வந்து சம் கோட்ஸ் வந்து சொல்லணும் இல்லையா? என்னென்னா ஃபுல் பேக்கேஜ் நண்பா, இது ஹோஸ்டிங் டொமைன் அது போக கண்டென்டிங் எல்லாமே A to Z வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அல்லது வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா
கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா, வெல் தமிழ் சொல்லார் தன் ஃபுல் பிளே. எந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் உள்ள ரிப்போர்ட் வந்துருச்சு, தென் டாபிக் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பப்ளிக்காக வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, நம்ம குரூப்பில் யாராச்சும் கண்டிப்பாக ஸ்கேமர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி கூட 100% வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. அதுபோக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் எடிட்டிங்க, அதாவது நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சம் நீச்சு இருக்குது. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸு, லாயரு, கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸ் இந்தமாரி யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் இந்தமாரி அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணி கொடுப்போம். அதுபோல் நீங்கள் ஒரு 35 டேஸுக்கு போஸ்ட் போடும்போது உங்களுக்கான பேஜ் ஆர்வம் அந்த சிபிசி நல்லாவே க்ரோ ஆகுறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. தென் அது போக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க, உங்களுக்கு பேசிக்கலாக ஒரு வெப்சைட்டு அது தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது எப்படி ப்ராப்பராக கொண்டு போகிறது, ஒரு ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது போக மெயின் மெனுஸ், ஹெட்டர் மெனுஸ், தென் ஃபுட்டர் மெனுஸ் இந்தமாரி ஏகப்பட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல. தென் கூகுள் நியூஸ்க்கு எப்படி அப்ரூவல் அனுப்புறதுன்னு தெரியல, தென் சைட் மேப் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு தெரியல. அது போக எஸ்டா ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆன் பேஜஸ் யூ, ஆஃப் பேஜஸ் யூ, தென் பிளாக் அட்டஸ் யூ இந்தமாரி ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது வேணாலும் நீங்க தாராளமா வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் இப்போ அதாவது நம்ம கிட்ட நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க, ஒன்னு பிரைவேட்டா கனெக்ட் பண்ணுங்க, அப்படின்னா கமெண்ட் மெசேஜ் கூட கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை கிடைக்கும் சரியா. சரி இப்போ நம்ம டாபிக் மேல வந்துருவோம். இந்த போ $35 வந்திருக்குல்ல இன்னைக்கு, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, டீப்பாக பார்ப்போமா. அப்போ இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் எல்லாமே காரணத்தோடு தான் சொல்லியிருப்பேன், தென் ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரியா. இப்போது வெப்சைட்டுக்கு பாருங்கள், 539 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க சரிங்களா. இந்த 539 பேர் வந்ததால் இந்த $35.52 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ரீசன் என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரை வரைக்கும் நமக்கு வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வந்து கிளிக் பண்ணால் தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 1000 விசிட்டர் வந்தாலும் ஆவரேஜாக $5 $10 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வரதெல்லாம் அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் யாரும் கண்டுக்காதீங்க, அவங்களோட ரிப்போர்ட் ஒரிஜினல் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் எத்தனை பேர் காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 6 மந்த்துக்கு மேலே நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு எவ்வளோ ரெவன்யூ வருது A to Z வந்து ஃபுல் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. என்னோட வீடியோவும் அவங்களோட வீடியோஸும் ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் நீங்கள் கம்பேரிசன் வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரணும் ஓகேவா. அந்த விதத்தில் 539 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 32 பேர் வந்து ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 32 பேர் ஆட் கிளிக் பண்ணதால் நமக்கு $35.52 வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா. தென் பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம்னா சிபிசி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன, இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம்னா இந்த காஸ்ட் ஃபர் கிளிக்னு சொல்லலாம், அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஒரு விசிட்டர் வந்து அல்லது ஒரு யூசர்லாம் வேணாம், மல்டிபிள் யூசர்னா வச்சுக்கோங்களேன், 1000 பேர் இருக்கலாம், 10000 பேர் இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஏன் 1 lakh டூ அபவுட் 2 lakh எவ்வளோ மில்லியன் கணக்கில் கூட டிராஃபிக் இருந்தாலுமே கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெப்சைட்டுக்கு உள்ளே வராங்கன்னா ஒரு 250 மெம்பர்ஸ் சொல்லுவாங்கன்னா அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம், இதுதான் ஒரு ரூல் சரிங்களா. ஆடுகளுக்கு நடந்தால் தான் நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகுமா தவிர மற்றபடி வேறு எந்த விதத்தில் வராது. தென் யூடியூப்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், யூடியூப்ல வந்து நமக்கு யூசர் கணக்கில் வச்சு அமௌண்ட் வரும். தென் இந்தியாவில் வந்து 1000 பேர் வராங்கன்னா அதுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு $5 கிடைக்கும். அதுவே யூஎஸ், யூகே இந்தமாரி அதர் கண்ட்ரியில் வரோம்னா அதுக்கு 1000 யூசருக்கு அப்போ $35 $50 கிடைக்கும் இது ஓகேங்களா. யூடியூப்பும் ஆறு வெப்சைட் வந்து ஒன்றா கம்பேரிசன் பண்ண வேண்டாம் எப்பயுமே ஓகேவா. அந்த விதத்தில் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், $65.89 வந்து இருக்கா எனக்கு. அப்போது ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு $65.89 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ கிடைக்காது. ரீசன்னா கீழே இருக்கிற சிபிசி பாருங்கள், $1.11 வந்துருக்கு ஓகேங்களா. இது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் $1 ரொம்ப அதிகம்தான். ஏன்னா பக்கத்தில் பாருங்கள் 32 ஆடு கிளிக் நடந்திருக்கு. அப்போது ஒரு அந்த சிபிசி $1.11 அப்போது 32 கிளக்கு அப்படியே கணக்கு பண்ணிக்க, $32 இருக்கா, அந்த லாஜிக் தான். சிபிசி நமக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆடுகளுக்கு நடந்தாலுமே அந்த அப்படியே சிபிசியில் என்ன இருக்கோ அது அப்படியே கிடைக்கும் சரிங்களா. இந்த சிபிசி ஏன் வருது, எதுக்காக வருதுன்னா, இப்போ நீங்கள் பர்டிகுலராக இப்போ இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், லாயர் இது என்னோடய கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் டூலில் ஃப்ரீ டூலாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரீமியம் டூலாக இருந்தாலும் சரி ஓகே நண்பா, நீங்கள் போய் ஒன் டைம் கீவேர்டு இன்போர்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி பாருங்களேன் இதனுடைய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பேஜ் ஆர்பிஎம் வராது, சிபிசி தான் காட்டும். அந்த விதத்தில்
சிபிசி வந்து மினிமம் வந்து 50 100 அபோவ் 150 300 அதிகபட்சம் 1000 கூட காட்டும் ப்ரீமியம் டூல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா, அப்போ அது போல கேட்டகரியில் நம்ம ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணி நம்ம வெப்சைட்குள்ளே போடும் போது அதுக்கு ரிவன்யூ நல்லா வருமா, அதை விட்டுட்டு காம்படிஷனே இல்லாமல் லோ சிபிசியில் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது சிபிசி அதுக்கு $1 $2 தான் அங்கே இருக்கும் அப்படின்னும் போது அப்போ எப்படிங்க நம்ம சிபிசி வரும், ஜஸ்ட் 0.4 cents, 2 cents, 3 ஏன் ஒரு சிலருக்கு ஒன்று தான் இருக்குமே அதுக்கு மேலாம் வராது. ஓகேங்களா, அதனால் கீவேர்ட் ரிசர்ச் கொஞ்சம் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து இப்போ என் வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் $35 எனக்கு கம்மி தான், எனக்கு ஆவரேஜ் ஒரு நாளைக்கு $250 கூட அசால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குதோ அதுக்கான ரெவன்யூ தான் நமக்கு பேக்ரவுண்டில் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் 100 போஸ்ட் போட்டுட்டு எனக்கு ரெவன்யூ வரல, எனக்கு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 1000 போஸ்ட்டுக்கு மேலே போகிறீங்களோ எனக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும் சரிங்களா. அதை விட்டுட்டு போஸ்ட் போடாமல் டிராஃபிக் வரல ரெவன்யூ வரலாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா, அதனால் போஸ்ட் போடுறதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் நண்பா இப்போலாம் ஏகப்பட்ட ஏ டூல் இருக்குது, ஏ டூலை நம்பி போஸ்ட் ஆர்டிகல் ரைட் பண்ண வேண்டாம். உங்களுடைய சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து சஸ்பெண்ட் செஞ்சு விட்டுருவாங்க கூகுள் வந்து, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓனாக ரைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி எல்லாம் தமிழில் கூட ரைட் பண்ணி போடுங்க, பெஸ்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தென் பக்கத்திலே பேஜ் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்கள், இம்ப்ரெஷன் வந்து 539 பேருக்கு வந்திருக்காங்க நம்ம வெப்சைட்டுக்கு, அதில் 1610 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது சரிங்களா. இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருதுன்னா இப்போது பேஜ் யூஸ் பாருங்கள், 539 பேஜ் யூஸ் இருக்குல்ல, இந்த 539 விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே 1 or 2 seconds இருந்திருக்கலாம், அல்லது 1 or 2 minutes, தென் 1 or 5 hours மேலே இருந்துக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணிக்காகும் சரிங்களா. தென் இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு வந்து அமௌண்ட்டெலாம் ஒன்றுமே ஜென்ரேட் ஆகாதுங்க. இந்த இம்ப்ரெஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம வெப்சைட்டுடைய ரேங்கிங் பொசிஷன் வந்து மேலே இங்கே கொண்டு போகிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி மற்றவங்களோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கமெண்டில் வருது, அதுபோல் நம்ம வெப்சைட்டுடைய ரேங்கிங் பொசிஷன் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தன் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள், 5.94% வந்துருக்குல்ல, இந்த பேஜ் சிடிஆர் வந்து எப்பயுமே வந்து நமக்கு 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணணும் சரிங்களா. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ரீசன் என்னென்னா சிடிஆர் வந்து 10க்கு மேலே போனாலே நமக்கு ஆட் லிமிட் வந்து விழுந்துடும், ஆட் லிமிட் விழுந்தால் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணாது, அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணாலும் நமக்கு ஆட் கிளிக் நடக்காது, அதனால நமக்கு ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகாது சரிங்களா. அதனால் பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்கள். 10க்குள்ளேயே எப்படி மெயின்டைனிங் பண்ணணும்னா நான் சொல்கிறேன், பட்டிலே ஆக்சுவலி இது நான் சொல்ல கூகுளோட ப்ரைவசி பாலிசி ரூல்ஸ்லேயே இருக்குது. என்னன்னா 250 விசிட்டர் வராங்கன்னா அதில் 2 ad clicks நடக்கலாம் சரிங்களா. 2 ad clicks நடக்குதுன்னு போது பேஜ் சிடிஆர் 0.8% வந்து இருக்கும் சரியா. அந்த விதத்தில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 விசிட்டர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ad clicks நடக்கலாம், அதுவே 1000-1500 பேர் வராங்க, அதில் அதிகபட்சம் 2000 விசிட்டர் ஒரு நாளைக்கு வராங்கன்னா 40-45 ad clicks நடக்கலாம், அதிகபட்சம் 50ங்க, அதிகபட்சம் 60 போகுதுன்னு போது சிடிஆர் 7-8 இருக்கும். அதே 40 ad clicks தான் நடக்குது, 1000 பேர் வராங்கன்னா அதிகபட்சம் நமக்கு சிடிஆர் 4%-6% இவ்வளோதான் இருக்கும். நம்மளுடைய லாஜிக் என்னன்னா சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது, அதனால சிடிஆர் உங்களுக்கு வரக்கூடிய விசிட்டர் வச்சு ஆட்களுக்கு நடக்குதான்னு பாருங்கள். அதே மாரி நடக்குதுன்னா இன்வால்ட்களுக்கு மோஸ்ட்லி ஆட்டோவாட்ஸ் எதனா ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆடு அதாவது ஆன் பண்ணாதீங்க, மோஸ்ட்லி ஒரே ஒரு ஆடு ஒன்று ஹெட்டரில் கொடுங்க, அப்படிலாம் ஃபுட்டரில் கொடுத்துட்டு விட்டுருங்க சரிங்களா. தென் இப்போ மெயின் ஏரியாவுக்கு வரப்போகிறோம். இந்த $35 வந்துருக்குல்ல, ஒவ்வொரு ஆடுகளுக்குமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரி பொறுத்து வேரியபிள் ஆகும் சரிங்களா. அது வந்து இப்போ பாருங்கள் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கான ரிப்போர்ட் டுடேவில் வந்து பாருங்கள், யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து பாருங்கள், 22 விசிட்டர் வந்திருக்காங்களா, அதில் 3 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு, 3 ad clicks நடந்ததால நமக்கு $30.95 வந்து ஆவரேஜாக நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. தியானா சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க ஒரு ஆடுகளுக்குமே வந்து இவ்வளோ ரெவன்யூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் ஒரு ஆடுகளுக்கு எனக்கு கனடாவிலேருந்து $500 வந்து கிடச்சதுங்க ஒரு டைமு, அதனால் இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதை விட அதிகமான ரெவன்யூலாம் வரும் பட் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. தென் இப்போது அதுவே கனடாவிலேருந்து பாருங்கள், 2 நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு, $3.72 தான் நமக்கு கனடாவிலேருந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து 478 யூசர் வந்திருக்காங்க, 27 ad clicks நடந்திருக்கு, 0.78 cents வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விசிட்டர் வந்திருக்காரு, ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, 0.06 cents வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்கிற இன்னொரு அதர் கண்ட்ரியில் வந்து பாருங்கள், 3 விசிட்டர் மட்டும்தான் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கும் நடக்கலை சரிங்களா. இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ அதர் கண்ட்ரி மட்டும் பாருங்களேன், யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கனடா தென் சவுத் அரேபியாவில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகுதா. ஆனால் இந்தியா மட்டும் ஃபோக்கஸாக பாருங்களேன், 478 பேர் வந்திருக்காங்க, 27 ad clicks நடந்திருக்கு சரியா. ஆனால் வந்திருக்கிறவங்க பாருங்கள் $1 கூட வரலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, 0.78 cents இதை வச்சு கல்புரம் கூட வாங்க முடியாது. அதனால்
இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டுருங்க, யாராக இருந்தாலும் சரி. டாட் என்ன டொமைன் ஒர்க் பண்ணீங்கன்னா அது பேருக்கு இருக்கட்டும் தவிர, ஒரு டாட் காம் டொமைன் ஒர்க் பண்ணலாம் அல்லது டாட் நெட் டொமைன் ஒர்க் பண்ணல. அந்த பர்டிகுலர் டொமைன் வந்து நம்ம கண்டென்ட்டை பொறுத்து தான் ஒர்க் அவுட் ஆகும் தவிர டொமைனுக்கு அதுக்கும் முக்கியத்துவம் இல்லை. டாட் காம்னா கொஞ்சம் ஃபேஷனாக இருக்கும் அவ்வளோதான். டாட் நெட்டு வேர்ல்டு நம்பர் ஒன், ஏன்னா அதை தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது இல்லையே, அதனால சொல்கிறேன். மோஸ்ட்லி டாட் காமில் ஒர்க் பண்ணுங்கள். அது இல்லாமல் பிளாகரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வேர்ட்ப்ரெஸ்க்கு மூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எப்பவுமே வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் தான் ரெவன்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிளாகரில் வந்து ஒரு 500 விசிட்டர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா ஆன் வேல் வந்து ஆல்மிட் கொடுத்துரும் கூகுள் ஏஐ வந்து, சரிங்களா. அதனால் பிளாகரில் தான் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் மூவ் பண்ணிவிடுங்க. தென் பிகினர்ஸாக இருந்தே ப்ரோ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க ஃபைனலாக அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ட்ரி ஆகுறேன்னா தயவு செஞ்சு பிளாகர் பிளாக்ஸ்பாட் டொமைனில் போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுங்கள். உங்களால் ரெகுலராக ஒர்க் பண்ண முடிஞ்சால் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. அப்படி ஒர்க் பண்ண முடியலனா நீங்கள் அப்படியே போயிருங்க, சரிங்களா. இல்லை எங்கள்கிட்ட அமௌண்ட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் அண்ட் தென் டொமைன் வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு மொதல் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1 இயர்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா. தென் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன், எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா, பாய். தென் ஃபைனல் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், ஏன்னா இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களே. ஏன்னா எப்பவுமே நம்ம 11:40 தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ இவ்வளோ இப்போவே 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆடிச்சு. உங்களுக்கு நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். தென் ஒரு ரெவன்யூ எப்படி சொல்கிறது, ரிப்போர்ட் வந்து வேறையாக இருக்கும் பாருங்களேன், பேஜஸ் வந்து மாறி இருக்கும். தென் வந்திருக்க ரெவன்யூமே வந்து எஸ்டாகவும் இருக்கும், ஆனால் நேற்று வந்து அப்படி தான் லாஸ்ட்டு ஃபைனலில் வந்து இன்வால்ட் இருக்கா இல்லை அப்போ தான் அப்டேட் ஆச்சானே தெரியல. சடனாக $114 வந்து லாஸ்ட்டு எப்படி சொல்கிறது லாஸ்ட் மினிட்ஸில் வந்துடுச்சு, ஓகேங்களா. நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்கணும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டோம். லோட் ஆகிட்டு வந்த உடனே உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டு காட்டுறேன், சரியா. லோட் ஆகுது. தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், டெலிகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம். குரூப்பில் வந்து மல்டிபிள் யூசர் இருப்பாங்க, அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 1 or 2 times வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் மோஸ்ட்லி வெப்சைட் ரன் பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரீ தீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு வெப்சைட் வந்து லோடிங் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. மினிமம் ஒரு 100 போஸ்ட்டுக்கு மேலே என்னைக்கு நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து வெப்சைட் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக பாதி குறைஞ்சி போயிடும். அதனால் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா. என்னங்க இது சுத்தமாக வரவே மாட்டேங்குது, நம்ம டவர் பிடிச்சிட்டு வரோம். ஒரே நிமிஷம், ஓகே. இப்போ கண்டிப்பாக லோட் ஆகிட்டு வந்துடும் தான் நினைக்கிறேன், ஓகே. டவர் ஃபுல்லாக தான் இருக்குது, பட் டைமுமே வந்து ஆயிடுச்சு. தென் வரல, ஓ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா, சூப்பர். இப்போ பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எனக்கு ஒன்றும் தெரியல, தென் உங்களுக்கு தெரிஞ்சால் கவனம் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா, பாய்.